சிறுவர்களிடையே வயிற்றுப்போக்கு ஏற்படும் விகிதம் தற்போது அதிகரித்து வருவதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்விடயம் தொடர்பில் பெற்றோர் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் நல வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். நீண்டகால விடுமுறையை தொடர்ந்து சிறுவர்கள் அதிகமாக உணவகங்களில் தயாரிக்கப்படும் உணவுகளை உட்கொண்டு வருகின்றனர். இதனால் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியம் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்களுக்கு தண்ணீருடன் மலம் வெளியேறுதல், அடிக்கடி உடல் சோர்வு ஏற்படுதல், வயிற்று பிடிப்பு, பசியின்மை மற்றும் வாந்தி உள்ளிட்ட அறிகுறிகள் தென்படுமா என் வைத்தியரை நாட வேண்டும் எனவும் கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் நல வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். பெற்றோர் சிறுவர்களுக்கு வழங்கும் உணவு தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி 5 வயதிற்குட்பட்ட சிறுவர்களின் இறப்பிற்கு வயிற்றுப்போக்கு 2வது முக்கிய காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.